வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் விரைவில் அமலுக்கு வரும் புதிய விதிமுறைகள், வெளியான பரபரப்பு அறிவிப்பு, ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்குவதற்கு ஸ்மார்ட் கார்டுகளை அரசு வழங்கியுள்ளது, குடும்ப அட்டைதாரரின் வருமானத்தை பொறுத்து 5 வகைகளாக பிஹெச்ஹெச், பிஹெச்ஹெச் ஏஏஒய், என்பிஹெச்ஹெச், என்பிஹெச்ஹெச்எஸ், என்பிஹெச்ஹெச் என்சி ரேஷன் அட்டைகளின் தரநிலைகள் பிரிக்கப்பட்டுள்ளது. குடும்ப அட்டைதாரர்கள் பொது விநியோக திட்டத்தின் கீழ் தங்களுடைய ரேஷன் அட்டைகளை கொண்டு பொருட்களை வாங்குகின்றனர். மேலும் ரேஷன் அட்டை சமையல் எரிவாயு சிலிண்டருக்கு விண்ணப்பிக்கவும் முக்கிய ஆவணமாக உள்ளது. அதேபோல் முகவரி ஆவணமாகவும் ரேஷன் அட்டையை பயன்படுத்தலாம். இந்த நிலையில் ரேஷன் கடைகளில் பொருட்கள் வாங்கும் தகுதியுள்ள நபர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட தரநிலைகளை மாற்றம் செய்யும் நடவடிக்கையில் அரசு ஈடுபட்டுள்ளது. அந்த வகையில் மாநில அரசுகளுடன் புதிய தரநிலையின் வரைவு குறித்து பல சுற்றுக்கூட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளது. எனவே பல்வேறு மாற்றங்கள் புதிய விதியின் அடிப்படையில் ஏற்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தை இந்தியா முழுவதும் 80 கோடி மக்கள் பயன்படுத்தி வருகின்றனர். அதில் பலர் பொருளாதார ரீதியாக பலமாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் முற்றிலும் வெளிப்படையானதாக புதிய தரநிலை மாற்றம் செய்யப்படும். இதனால் மோசடியும் எந்தவித குழப்பமுமின்றி செயல்முறை வெளிப்படைத்தன்மையுடையதாக இருக்கும் என்று அரசு தரப்பில் கூறப்பட்டுள்ளது. புதிய தரநிலை அமலுக்கு வந்தால் ரேஷன் பொருட்களை மலிவு விலையில் பெற தகுதியுடையவர்கள் மட்டுமே பயன்பெற முடியும். தகுதி இல்லாதவர்கள் ரேஷன் கடைகளில் பொருட்களை பெற்று பயன்பெற முடியாது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.